நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. பாண்டியனுக்கு 3 வருட கடுங்காவல் தண்டனை. பாண்டியன் எவ்வளவோ முயற்சித்தேன், முடியவில்லை. பாண்டியன் அதை குமுதா, எனக்கும் விடுதலை இல்லாமலா போய்விட போகிறது? பாண்டியன் நான் திக்கற்றவன், நீங்கள் வரும் வரை எனக்கு யார் கதி? நீயேதான் கதி. என்னை வெளியூர் ஜெயிலுக்கு கொண்டு போகிறார்களா? பறந்தாலும் கண்களில் பட்டு விடாது, ஜாக்கிரதையாக இரு. பாண்டியன் உங்களை பிறந்து நான் எப்படி இருப்பேன்? அழாதே குமுதா, அழாதே. உன்னை சிரித்த முகத்தோடு என் சிந்தை குளிர ஒரு முறை பார்க்கிறேன். எங்கே சிரிப்பு காட்டு. சிரிக்கவா? சிறைச்சாலையில என் ஜீவனை வாடுவிட்டு நான் சிரிக்கவா? 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 குமுதா அழாதே. 3 வருடங்கள் விரைவில் ஓடிவிடும். நான் திரும்பி வந்து உன்னை சந்திக்கும் போது உன் மடியிலிருந்து அப்பா என என்னை அழைக்கும் மழலை செல்வத்தை வாரி அணைத்துக் கொள்வேன். கண்களை விட்டுவிட்டு சித்திரத்தை வாங்குகிற கதைக்கும், குமுதா பாண்டியன் வாழ்வை சீரழித்து விட்டு சகோதர வாஞ்சையை காப்பாற்றிக் கொள்ளும் என் நிலைமைக்கும் என்ன வித்தியாசம்? கண்களை யார் விற்க சொன்னது? அதை விட என்னை காட்டிக் கொடுத்து விடுவதுதானே. அது என் குற்றம்தான், அதற்கு உலகத்தில் தண்டனையே கிடையாது. பாண்டியன் என்னை எதிர்த்து மேடை எதிர பேசலாம், கோடை மழை போல் வசை பொருட்களை கொட்டலாம், போலீஸ் தலைவன் என புத்தகம் போட்டு பொதுஜன விரோதி ஆக்கலாம், இப்படியெல்லாம் உன் தம்பிக்கு தகாத பெயர் இழிதன்மை கற்பிக்கலாம். அதற்கு நான் சரியான பாடம் கற்பிப்பது மட்டும் பாவம், பாதக செயல். நன்றாயிருக்கிறதக்கா உனது நியாயம்? கொள்கை விரோதத்திற்காக குடும்பத்தை கெடுப்பதுதான் நியாயம் இல்லையா? ஆமாம், அதற்கு என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்ய போகிறேனா? முன்பே சொன்னாயே காட்டிக்கொடு என்று, அதை செய்ய போகிறேன். கூண்டிலை நிறுத்துகிறேன், குற்றவாளி நீதான் என்று கூறுகிறேன். ஊரார் நகைக்கட்டும், ஊதாரி தலைவலி என்று கேலி செய்யட்டும். வேண்டாம். அப்படி செய்தாலாவது நீ திருந்த மாட்டாயா? அதையும் செய்து பார்க்கிறேன். உன்னை தம்பியாக பெற்றதற்கு வேற என்னதான் எனக்கு சுகம்? அக்கா, என்னை காட்டிக் கொடுப்பதுதான் உனக்கு சுகம் என்றார், நான் கைதியாக நிற்பதுதான் உனக்கு களிப்பு தரும் காட்சி என்றார். உன்னை நம்பி என்னை ஒப்பிவித்து விட்டு போனார்களே அந்த அம்மா அப்பாவின் ஆத்மாக்கள், நீ செய்யும் இந்த புனிதமான காரியத்தால் தான் சாந்தி அடையும் என்றார். இப்போதே போலீசாரிடம் சொல்லு, உன்னுடைய பறைசாற்று, உன் தம்பியை காட்டிக் கொடு. போ அக்கா போ. அம்மா அப்பா உனக்கு இட்ட கட்டளை அதுதானே, அதை நிறைவேற்றி போ. இனிமேலாவது நீ திரும்பி நடக்க மாட்டாயா? நான் என்ன தவறு செய்கிறேன்? திரும்பி ரொம்ப ஒழுங்காக நீ வேலை பண்ற லட்சணம். பாண்டியன் 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 போது, நீ செஞ்ச வேலை போ வெளியே. போனா போ. சொல்றேன்னா, தொழிலாளிங்க கோரிக்கையை சீக்கிரமா கவனிக்க வேண்டியது இருக்கு.
ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க நம்மைய நம்பிட்டு இருக்காங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க அதுக்காகத்தான் பல திட்டங்க தீட்டுறீங்கன்னு தெரியுது. இருந்தாலும் சில தொழிலாளிங்க பாண்டியன் பக்கத்துல சேர்ந்துகிட்டு பகுத்தறிவு அது இதுன்னு நம்ம ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. பரவாயில்லை, அவர்களால் என்ன செய்ய முடியும்? அவனும் தான் ஜெயில கிடக்குறான். நீங்க போங்க, நான் உடனடியா எல்லாம் கவனிக்க. என்னமோ தம்பி, உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நான் வரட்டுங்களா? என்னங்க உங்களதான்? அப்ப நான் வரட்டுங்களா? வாழ்க தொழிலாளி வர்க்கம். இவன் வேற தொழிலாளி தொழிலாளின்னு மனுஷன் பிராணனை வாங்குறான். அட சும்மாரப்பா, அந்த திற மறைவுலதானே நம்ம நினைச்சதெல்லாம் நடத்த முடியும். நினைச்சதெல்லாம் நடக்கிறது சரி, அந்த உஷா சமாச்சாரம் தான் பா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நான் சொல்றபடி நீ அவளை கல்யாணம் செய்யுங்க. நான் சொல்றபடி அவளை நீ கல்யாணம் செய்துக்கிட்டா ஒரு பெரிய மில் உனக்கு சொந்தமாயிடும். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உனக்கு அடிமை. தொழிலாளர் தலைவன் மில் முதலாளி மகளை மணப்பது மால் சைக்காலஜி தெரியாது உனக்கு. அதுக்கெல்லாம் காரணம் சொல்லலாம்ப்பா. சொல்லலாம், ஆனால் முன்னுக்கு பின் முரணாக பேசுவது. அப்படித்தான் பேசணும். பின்ன தலைவர்னா என்ன லட்சணங்கிற நான் சொல்றபடி நீ செய்யப்பா. இப்ப என்ன சொல்ற? உஷாத கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதானே? ஆமா, அப்படி செஞ்சா எவ்வளவு காரியத்துக்கு சௌரியம். முதல்ல நம்ம பதிப்பகத்தையே விருத்தி செய்திடலாம். கவலைப்படாதே, என் அக்காளிடமே சொல்லி பெண் கேட்க சொல்லுகிறேன். அட, எதுக்கு எடுத்தாலும் அக்கா அக்கான்னு அது தடங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும் சனிய. ஏய் கருடா, நிதானமாக பேசு. என் அக்காளை பற்றி ஒன்றும் சொல்லாதே, தெரியுமா? மன்னிச்சுக்க மன்னிச்சுக்க, ஒரு டெஸ்ட் பார்த்தேன். அக்கா மேல தம்பிக்கு அன்பு இருக்குதான்னு. ஏம்மா இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க? சந்தோஷம் ஆயிரம்மா. எனக்கு ஏன் சந்தோஷம்? உங்களுடைய நிலைமை நான் வேறு பாரமாக வந்திருக்கிறேனே என்று நினைக்கும் போது. பரவாயில்லையம்மா, உன் புருஷன் ஜெயில இருந்து வர்ற வரையிலும் நீ இங்கேயே இருக்கலாம். எனக்கு தான் வேற யாரு? நீ தான் என் பொண்ணு மாதிரி. உங்க உதவியை மறக்கவே முடியாது. சரி, வீட்டுல பத்திரம் ஆயிரம்மா, நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். வரட்டுமா? உஷாவின் இஷ்டத்துக்கு விரோதமா திருமணம் செய்ய மாட்டேன். பெண் புத்தி பின்புத்தி என்பார்கள். இந்த ஒரு விஷயத்திலே பெற்றோர்கள் இஷ்டப்படிதான் பெண் நடக்க வேண்டும். பெற்றோர்கள் இஷ்டமே வேறு மாப்பிளைக்கு அவளை கொடுக்க வேண்டும் என்று தானே? அப்படியானால் முடியாது இல்லையா? இது என்னையா கேள்வி? நல்லா இருக்க. கடைசியாக சொல்லுகிறேன், உஷாவை எனக்கு கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் பெரியதொரு புரட்சியை சமாளிக்க நேரிடும். என்னப்பா பூச்சி காட்டுற? இந்த தடவை பணத்தை கொடுத்து பரந்தாமனை ஏமாற்ற முடியாது. பெண்ணை கொடுத்து ஏமாற சொல்றியா? முடியாது, எது வேண்டுமானாலும் செய்து கொள்வோம். என்ன இவ்வளவு நேரமா பேசுறாங்க? முதலாளியும் பரந்தாமனும் என்ன பேசுவாங்க? நம்ம கோரிக்கை முதலாளி கிட்ட எடுத்து சொல்லி இதுக்கு ஒரு முடிவு தேடாம வர மாட்டார் தலைவர் பரந்தாமன். அவர் என்ன சாதாரணமான மனிதனா? சாட்சாத்து புரட்சி அவதாரம் அல்லவா? அதுவும் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? குறைகளை எடுத்து சொன்னேன், கோரிக்கைகளை கவனிக்கும்படியாக எப்படி எப்படியோ கேட்டுக்கொண்டேன். தொழிலாளர் புரட்சி மூலம் என்று கூட எச்ச திருமணம் செய்ய வேண்டியதுதான். என்ன இல்லை, தீர்மானம் செய்ய வேண்டியதுதான். என்ன இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சதுக்குள்ளார என் ஆயுதம் என்ன? நிறுத்து நிறுத்து நிறுத்து. சங்கீதமா? இப்ப சங்கீதம் கேட்கறதுக்கு தான் நேரமா? நீ சாப்பாட போடு. நான் சொல்ற கொஞ்சம் கேடு. நாளை காலையில விடிய காலையில 4 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி விட்டுடு. தலைவர் பரந்தாமன் சொல்லி இருக்கிறார், நிறைய புரட்சி ஊர்வலம் நடத்தணுமா, அதனால இந்த தொழிலாளிகள் எல்லாம் ஒண்ணு சேர்க்க வேண்டியது இருக்குது. மறந்துடாத, 4 மணிக்கெல்லாம் என்னை எழுப்பி விட்டுடு. தெரிஞ்சதா? என்ன புரியலையா? ஐயோ, நான் இங்க படுத்திருக்கிறேன் தெரியாரத்துல, இந்த 4 வருது பாரு. அப்ப என்ன இப்படி எழுப்பி விட்டுடு? மறந்துடாத. இது தலையில கொஞ்சம் மோர ஊத்து. என் தலையில ஊத்துறாரு, இது தலையில ஊத்து. போதும் 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 போதும். வையி வையின்னு சொல்லணும், கெடுன்னு சொல்லணும்.
போலீசார் மீது கல்வீச்சு. மில்லு கதவை தூள் தூளா உடைச்சிட்டாங்க. மில்லு முதலாளி வீட்லயும் கல்ல வீசிருக்கானுங்க. நாளை காலையில பெரிய ஊர்வலம் ஒண்ணு இருக்கான். தெருவுல ஜனங்க நடமாடுறதுக்கு பயப்படுறாங்க. சரி, முக்கியஸ்தர்களை எல்லாம் கைது செய்யும்படி உத்தரவு வந்திருக்கு. புறப்படுங்க. கையங்க கண்ணாடி தாதா விடிஞ்சிடும், மறுபடியும் போய் படுத்துக்காத. வாசல கூட்டி சாணம் தெளிச்சு ரெண்டு ஒரு கோலத்தை போட்டு வீட்டெல்லாம் பெருக்கு. வீட்டை பெருக்கி போ, அது கட்டுப்பா. எப்படி வந்தேன் என்று ஆச்சரியமாய் இருக்கிறதா? இது விஞ்ஞான காலம், கடிகாரம் தேவைப்பட்டது. பகல் வேஷக்கார பயல நம்பி பாட்டாளி மக்கள் எல்லாம் நான் கெடுத்து விட்டேன். புண்ணியக்கோடி, நீ கைது செய்யப்படுகிறீர். அராஜகம் நடத்தியதற்காக. ஐயோ, அது ஏன் குற்றம் இல்லைங்களே? அதை கோர்ட்டில் வந்து சொல்லும். புண்ணியக்கோடியை கைது செய்ய போலீசார் போயிருக்காங்க. இங்க கொஞ்ச நாளில் இங்க வந்துடுவாங்க. ஐயோ, இப்ப எங்க ஓடுறது? ஏதாவது மாறு வேஷத்துல போனாதான் போலீசார் கண்ணில இருந்து தப்பலாம். மாறு வேஷமா? ஆமா, என்ன வேஷத்துல போறது? அட, உனக்கு தான் பைத்தியக்கார மாதிரி நடிக்க தெரியுமாப்பா. அதெல்லாம் பழசாகி விட்டது, போலீசார் தெரிந்து கொள்வார்கள். அய்யோ, இங்க இருந்து தப்பவே முடியாதான். போலீஸ் கருடா எங்க, பரந்தாமன் எங்க? உண்மையை சொல்ல மாட்டேன், நீ அவங்க ஆளுதானே? இல்லைங்க, நான் சேத்துல உழைச்ச செந்தாமரை. என்ன விட்டுடுங்க ஐயா, தேடி பாருங்க. ஓ, என்ன சக்சஸ் சார்? எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். ஆள் எப்படி அழகிதானே? 33 லட்சம் புரிஞ்சியது.
அன்பு கரசி, அழகுமணி மாளிகையின் அலங்கார திருவுருவே, அழித்தெழுதாச்சி திறமே, அழித்தெழுதாச்சி திறமே, ஆடி வரும் பொன் விளக்கே, கட்டாணி முத்தழகி, கண்கவரும் ரத்தினமே. நானேதான் அன்பு கரசி என்று வர்ணித்தாயே, அந்த அரசியின் சரசி வேஷத்தை பார். அழகுமணி மாளிகையின் அலங்கார திருவுருவம் கரிக்கிடும் குரு குலைந்து கிடப்பதை பார். ஆடி வரும் பொன் விளக்கு அணைந்து கிடப்பதை பார். கொட்டாணி முத்தலை மொட்டாகவே கருகிவிட்டதை பார். கண் கவுரும் ரத்தினத்தில் மண் படிந்து கிடப்பதை பார். கைவனே, காதலனே, கவிதை பேசிய காதல் புலவனே, பார் பார் பாவி பார். மாமா, பொரு, போனதை மறந்து விடு. மறப்பதா? என் மானமே போய்விட்டதுதா மகா பாவி? மானத்தை இழக்க நீதான் காரணம். ஆமாம், உன் காதல் மாளிகையிலே, கனகமணி கட்டிலே, உல்லாச உப்பரிகையிலே, பொய்யார கீதம் பாடியபடி அல்லும் பகலும் இணைப்பிரியாத அன்புத்தேவமா என்னை வைத்திருந்தாய்? நான் தான் அவமான சாக்கடியில் தொப்பென்று குதித்த கல்லாக மாறி, அப்படித்தானே? எல்லாம் விதியின் விளையாட்டு. விதி? ஆமாம், விதி. அது ஒரு விபரீதமான பாராசூட். அதை பிடி அறியாமை என்ற ஆகாய விமானத்தில் ஏறியவர்கள் அப்படி ஏறி முட்டாள் நான்தான். மாமா, பேசியாக மையதுமல்லாமல் அதை மறைக்க வேகம் பேசுகிறாய். ஆம், வேசிதான். ஆனால் மறந்துவிட மாட்டேன் உன் மாஜி காதல் என்பதை. என்னடா வேசியாக மாறினேன்? வேடிக்கை வினோதங்களின் காலத்தை கழிக்கவா? இல்லை இல்லையடா இல்லை. சென்று கொண்டிருக்கும் என் உள்ளத்தில் இருந்து கிளம்பும் தீஜ்வாலை குன்னை இரையாக்க, வேதனை கணலிலே கூட்டிட்டப்பட்ட வேல்முனை குன்னை இருந்தாக்க. பாமா பரத்தை கோலம் பூண்டது பணம் சம்பாதிக்கல்ல, உயிர் வாழ. உயிர் வாழ்வது சா பயந்தல்ல. செண்டாள பரந்தாமனை பழிவாங்க, பழிக்கு பழிவாங்க. இதோ பாமாவின் காரியம் முடிந்து விட்டது. எண்ணம் ஏறேறிவிட்டது. அவர்களே, கூறியது அத்தனையும் புரிந்தது எனக்கு. தொழிலாளர்களை தூண்டிவிட்டேன், போலீசாருக்கு தொல்லை கொடுத்தேன், என் சுயநலத்திற்காக பாட்டாளி மக்களை பயன்படுத்திக் கொண்டேன். அராஜகம், பலாத்காரம் இவைகளிலே அப்பாவி மக்களை ஈடுபடுத்தும் அரசியல் ஸ்டண்ட் நடத்தினேன். இதெல்லாம் என் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு நான் என்ன பதில் சொல்லப் போகிறேன்? தொழிலாளர்கள் அவர்களாகவே நடத்திய கிளர்ச்சிக்கு நான் எந்த விதத்திலும் தொடர்பு கொண்டவன் அல்ல. அப்படியே இருந்தாலும் முதல் முறையாக எச்சரிக்கை செய்து என்னை மன்னிக்கும்படியாக கேட்டுக் கொள்கிறேன். உனக்கு விடுதலை அப்பா. எனக்கா? அதற்குள்ளாகவா? இன்னும் 3 வருஷம் ஆகலையே. உனக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த உபகண்டத்திற்கே விடுதலை. சுதந்திர தின விழா, அதனால்தான் நீ விடுதலை செய்யப்படுற. அப்படியா? ஏன் சார், நான் மெட்ராஸ் போறதுக்கு பாஸ் கொடுப்பாங்க. நீ போக வேண்டியது கொடுப்பாங்க. மெட்ராஸ்ல தானே உன் குடும்பம்? ஆமா, அங்கேதான் என் குமுதா. குமுதா எங்கே போய்விட்டாய்? கோயம்புத்தூருக்கே போய்விட்டாயா? அங்கு வந்து உன்னை நான் எப்படி பார்த்தேன்? பூமாலை, பரந்தாமன், அவர்கள் முகத்திலே விழிக்க கூடாது. அந்த பொல்லாதவர்கள் வீட்டிலே என் குமுதா கூடாது. அவளை அங்கு போய் பார்க்கவே கூடாது. பரந்தாமனின் பாவ மன்னிப்பு படலம். பத்திரிகைக்காரங்க அப்படித்தான் எழுதுவானுங்க. அதுக்கெல்லாம் பயப்பட முடியுமாப்பா? மன்னிப்பு கேட்டதால் மானமே அழிந்து விட்டதாமே. நல்ல மானம் விடா. மன்னிப்பு கேட்கறதாலேயே ஒரு மானம் அழியும்னா அப்பேற்பட்ட மானம் இருக்கவே வேண்டாம். தவறு. எங்கடா அவன்? என்னயா எங்கடா அந்த பரந்தாம? என்னயா உதற? ஐயோ, யார் நீங்க?
நான் யாரா? மோசக்காரன நம்பிய முட்டாள். தரதர பயல போய் தலைவன் நினைச்சு தலையை தூக்கி வச்சுக்கிட்டாய மடையன். என்ன சொல்றீங்க? என்னமா சொல்லணும்? தம்பி செஞ்ச வேலைக்கு இன்னைக்கு நூத்து கணக்கான தொழிலாளிங்க சோத்திர மண்ணை போட்டுட்டாரா பாவி பய. எல்லாரையும் தான் விடுதலை செஞ்சிட்டாங்க. கோர்ட்டுல விடுதலை செஞ்சாங்க. கிளர்ச்சிக்கு முக்கியமானவங்கள மில் முதலாளி வேலையை விட்டு நீக்கிட்டாரு. என்னைய சேர்த்து இன்னைக்கு நூத்து கணக்கான குடும்ப தவிக்குதுன்னா யாரால யாராலமா வந்து இந்த அநியாயம்? பொறுங்க பதறாதீங்க. பதறாம என்ன செய்யறது? சொந்த விஷயத்துக்காக கிளர்ச்சி பண்ண சொல்லி இத்தனை ஏழைகளோட கோத்திரையும் மண்ண போட்டுட்டானே. எங்களுக்கு வேற வேலை என்ன தெரியும்? நாங்கெல்லாம் நிழல் மாடு, காடு கணியில வேலை செய்ய தெரியாது. பிச்சை எடுக்கலாம் அவ்வளவுதானே. எங்கம்மா அவன் தம்பி? அவன் வீட்டுல என்ன? அநியாயக்காரன், அக்கிரமக்காரன். ஐயா, நானே போய் மில் முதலாளிய பார்த்து உங்களுக்கு எல்லாம் திரும்பவும் வேலை தரும்படியா கேக்குறேன். நீங்க போங்க. அவன் மட்டும் என் கண்ணில் ஆகப்பட்டான்? ஐயா ஐயா, யாரா இது? இவங்க தான் பரந்தாமனுடைய அக்கா. பரந்தாமன் அக்காள் இங்கெங்க வந்த? போ போ, கோபிக்காதீர்கள். நான் வந்த விஷயம் பரந்தாமனுக்கு பெண் கேட்க இல்லையா? பரந்தாமனுக்கு பெண் கேட்க அல்ல, பாட்டாளிகளுக்கு வாழ்வு கேட்க. என்ன உணர்ற? பல தொழிலாளிகளை கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள் என்பதற்காக வேலையை விட்டு நீக்கி விட்டீர்கள். அவர்கள் எல்லாம் வேதனை தாங்காமல் வாடுகிறார்கள். அவர்களை மறுபடியும் சருதா, இப்ப தலைமை பதவி மாறி இருக்க. தம்பி போய் அக்கா குடும்பத்துக்குள்ளே சுத்தரா போல இருக்கு தலைமை பதவி. தவிப்பவர்கள் குறையை சொல்ல தலைவியாகத்தான் வர வேண்டுமா? ஐயா, அப்படி ஒன்றும் நான் வரவில்லை. ஏழை தொழிலாளிகளின் ஏக்கத்தை போக்குகிறேன் என்று சொல்லுங்கள், போதும். இந்த புத்திய முன்னமே உன் தம்பி கிட்ட சொல்லி இருக்கணும். நீ தம்பி செய்த பாவத்திற்குத்தான் அக்கா பிராயச்சித்தம் செய்ய வந்திருக்கிறாள். தயவு செய்யுங்கள் ஐயா. முடியாது, போ ஐயா. போய்விடு ஐயா. உங்கள் காலை பிடித்துக் கொள்கிறேன். கதியற்றவர்களின் கண்ணீரை துடையுங்கள். பசி பட்டினி பஞ்சத்தில் பாட்டாளிகளை தள்ளாதீர்கள். என்ன இருந்தாலும் அவர்கள் உங்களிடம் வேலை செய்தவர்கள். உங்களுக்கு குழந்தைகள் மாதிரி ஐயா. விடு காலை. விட முடியாது. வேதனை குரலுக்கு நீங்கள் செவி சாய்க்கும் வரையில், வாழ முடியாதவர்களுக்கு நீங்கள் வகை செய்யும் வரை விட முடியாது. மூதேவி